ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான 30 நாட்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசி நேயர்கள், மேசராசி நேயர்களே, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய தைரிய வீரியத்தை உருவாக்கக்கூடிய மாதம். வேண்டாம் என்று தோன்றியவற்றை வேண்டுமென்று நினைத்து போராடி வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த களம் இது. என்னால் முடியாது, எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் ஒதுக்கி வைத்த காரியங்களையெல்லாம் இப்பொழுது மிகச்சிறப்பாக நடத்தி முடித்து வெற்றி கனியை பறித்து கொள்வதற்குண்டான பகுதி. பெயர், புகழ், கௌரவம், சுகம் அத்தனைகளும் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும். ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது ஒரு தனி பலம் உங்களுக்கு தோன்றும். இதுவரைக்கும் இருந்த கோழைத்தனம், இதுவரைக்கும் இருந்த முடியாது என்ற செய்திகள் மாதிரி ஒரு வளம், ஒரு பலம் உங்களுக்கு தோணுகிற காலம் இது. அதே போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய தனக்காரகன் குடும்பாதிபதி, இளம் பிள்ளைகளாக இருந்தால் கல்வியை குறிக்கக்கூடியது. ஆக இந்த இரண்டு குடையவனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஜாதகத்திலே 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ராசிக்கு 2 குடையவன் 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து ஸ்தான பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் இளம் பிள்ளைகளுக்கு கல்வியிலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு. பெற்றோர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே மிகப்பெரிய நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் கூட இதுவரையும் இருந்த தடைகள் எல்லாம் அகன்று இப்பொழுது ஒரு சுமூகத்தன்மை உங்களுக்கு தெரியும். பணப்பட்டுவாடா பண்ணுறது, வாங்கிறது, கொடுக்கறது, கடன் பண்ணுறது, லோன் கட்டுறது, பேங்க்குக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, இப்படிப்பட்ட அனைத்திலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் இந்த மாதத்திலே நீங்கள் காணும்படியாக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட ஒரு பிரத்யேகமான ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் இருவரும் இருந்து பேசி அமர்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய மனோபாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்திலே தெரிய வருகிறது. சில பேர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக கூட மிகப்பெரிய நன்மை உண்டு. 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, தைரிய வீரிய பராக்கிரமத்தை சொல்லக்கூடியது. ஆக அப்படிப்பட்ட 3ஆம் இடத்ததிபதி வியாழனுடைய வீட்டில் போய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வியாழகிரகம் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு தைரிய வீரியத்தில் குறைகள் இல்லை. உடன்பிறப்புகளோடு ஒத்துப்போகின்ற விஷயத்திலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு. உழைத்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற நேரம் இது. இப்படி பல கோணங்களில் உங்களுடைய ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்கள். கௌரவம், சுகம், புகழ் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவாதிபதி சந்திரன். இந்த 4ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் கூட வாரத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நிலைகள் இருக்கிற காரணத்தால் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. வீடு மனை வாசல் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதுபோல் நல்ல பிள்ளைகளை பெற்று அதன் மூலமாக மகிழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. 5 குடையவனும் ஜாதகப்படியாக 11ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் இறை அனுகூலம் என்பது இந்த குடும்பத்திலே சாத்தியமாகிறது. நீண்ட நாட்களாக எண்ணியிருந்த கோயில் திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்து கொண்டிருக்கிறது. அதுபோல் 5ஆம் இடத்தை பொறுத்தளவு இதுவரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வரவேண்டிய காசு, பணம், சொத்து, சுகம் இவற்றையெல்லாம் தன்னகப்படுத்தி வைத்து கொண்டு வாழுகின்ற யோக பாக்கியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கைகூடி வரும். எதிரிகள், நோய்கள், வழக்கு, சிக்கல், சிரமங்கள் இப்படி பெரிய துன்பத் துயரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 6ஆம் பாவாதிபதி 12ல் மறைவது என்பது ஒரு பக்கத்தின் நன்மை என்றாலும் குரு பார்த்து கொண்டிருப்பது இன்னும் நன்மையை செய்யக்கூடியது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சற்று உழைப்பை குறைத்து உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு மனசில் தோணும். இதை ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு வேலையும் பொழப்பையும் பாருங்கள், அதுதான் முக்கியம். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் 7ஆம் பாவாதிபதி சுக்கரன் வலுத்திருக்கிற காரணத்தால் இருவருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. ஆயுள் பாக்கியத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரிய தீமைகள் இல்லை. வெட்டி செலவு, வீண் செலவு இப்படிப்பட்ட துன்பங்கள் எதுவும் வரப்போகிறதில்லை.
சொந்த வீடு மனை வாசல் அமைத்து கொள்வதிலே மிகப்பெரிய நுணுக்கம் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் தொழிலை வேறு இடங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கும் நிறைய பேர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வெளிநாடுகளே இருந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்து பலன்களிலே மிகப்பெரிய நன்மை காத்து கொண்டிருக்கிறது. ஆக எப்படி பார்த்தாலும் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதம் அநேக அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறபடியினால் ஆண்டு அனுபவித்து வெற்றுப்பாதையை பார்த்து செல்லுங்கள். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.